நான் போய் பார்க்கும் போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. அக்செப்டே பண்ணேன், ஏன்னா சர்வீஸ் நோனே அடுத்த நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து கான்ட்ரவர்சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நான் கண்டிப்பாக எடுத்து போட்டே ஆகணும். பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யமஹா ஷோரூமில் வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அவங்க சரியில்லை, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பண்ண மாட்டாங்க, பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்குண்ணா. ஸோ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. எங்கள் வீட்டிலேருந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ நம்ம எந்த ஷோரூம் வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஃபிட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கோயம்பேடுக்கு பக்கத்தில் இருக்க, எக்ஸாக்டாக கோயம்பேடு பக்கத்தில் இருக்க ஷோரூம் தான் வந்து பார்த்துருக்கோம். எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுறலாமா வண்டி எடுத்தான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். எனக்கு தெரியாது சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு எங்கே வேணால் வீட்டுக்கலாம்ப்பா சொன்னாங்க. எனக்கு வீட்டுக்கிட்ட இருந்தோம் இருக்கனால. ஸோ நான் இங்கே விட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 10:00 திறப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன், என்னடா திறக்கவே இல்லை பார்த்தா. அப்புறம் ஒருத்தர் வந்துட்டு, தம்பி சர்வீஸில் வந்து பார்த்தா பின்னாடி பக்கம் திறந்துருக்கோம், காலையில் ஒரு 8:00-9:00 வந்து 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தா அங்கே திறந்துருவாங்க, நீ அங்கே விட்டு போகலாம் சொன்னோம். உள்ளே திரும்பி உள்ளே போய் பார்த்தா தெரியுது உள்ளே திறந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை கொடுத்துட்டு அங்கே ஒரு அண்ணா அந்த செம்ம பிஹேவியராக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜாலியாக கான்வர்சேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஃபால்ட்டுன்னு வந்து கேட்டார். வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி நான் வந்து கிளச் பிளேட் வந்து பண்ணால் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா, அப்புறம் செயின் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு அப்படி சொன்னேன். ஸோ அப்புறம் கீர் போட்டால் விழ மாட்டிக்க சொன்னால், அதுக்கு வந்து அதனால் ஸ்க்ளச்சு லூஸாக இருந்தாலே கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படி இப்படி சொன்னார். ஸோ எனக்கும் வண்டியை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதா, சரிண்ணா நீங்கள் பக்காவாக பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அவர் பில்லாம் போட்டார். ஸோ இதெல்லாம் மாற்றி இதெல்லாம் மாற்றுவோம், ஃபஸ்ட் சர்வீஸில் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 போட்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ பில்லு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு ஈவினிங் தான் பார்த்து சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை அங்கே விட்டுட்டு கரெக்டாக ஈவினிங் ஒரு 6:30 வர சொல்லிட்டாங்க. நான் இதுக்காக நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 5:00 வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் போட்டு பஸ்ஸில் வந்தால் கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி நேரம் ஆகிடும். ஸோ நானும் எக்ஸாக்டாக 6:30 வந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி போய், எனக்கு என்ன நினச்சேன்னா வண்டி இன்றைக்கே கொடுப்பாங்களா நாளைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. ஸோ அது டவுட்டு கிளியர் பண்ணால் சொல்லிட்டு நான் விட்டேன், நான் ஈவினிங் ஒரு 6:30 வந்துடுறேன் நீங்கள் அதுக்குள்ள கடை மூடான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். நான் போய் பார்க்கும் போது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. நான் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் சொல்லி அதனால் என்ன பர்மிஷன் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருந்தேன். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ தான் பண்ணி முடித்தாங்க போல இருக்குது. ஸோ இறக்கி எடுத்துன்னு வந்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு பில்லு போடுறதுக்காக உட்காட்டுருந்தேன்னா. ஸோ உள்ளே நம்ம மாதிரியே நிறைய வண்டி இருந்துச்சு. ஸோ நம்மளும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பாட்டுருந்தான் அந்த ஷோரூமை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பில்லு கொடுத்தாங்க. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 1300 something ஏதோ வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றின அதெல்லாம் மாற்றலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் தானே, ஸோ நம்ம எதுவும் எனக்கு தெரியும் தெரியாது சொல்லிட்டு நானும் பில்லாக பே பண்ணிட்டு வந்து நான் வண்டி எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், கிளச்சு பிளேட்டும் டைட் பண்ணிட்டு இருக்காங்க, செயினும் வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடுச்சு, கீர் போட்டால் நல்லா தான் விழுது ஓட்டி பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே சொல்லும் எனக்கு தெரியல, ஒன் டே ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன் டேலாம் ஆகும், ரெண்டு நாள் ஆகும், இன்றைக்கி விட்டால் நாளைக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எத்திரலாம் சொன்னோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா நாளைக்கு லீவ் வரையா நான் எனக்கு என்னன்னே தெரியல. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு என்னன்னு சொல்கிறேன் மற்ற எல்லாத்தையும். வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்லாம் விட்டு வந்தாச்சு, நான் அக்செப்டே பண்ணேன், ஏன்னா சர்வீஸ் நோனே அடுத்த நாள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா லீவ் வரையா. ஸோ அதனால் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். ஸோ காலப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டேன்னா வரும்போது 6 மணிக்கெலாம் வரும்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி 5:30 போட்டு 6 மணி கரெக்டாக போகிறேன், வண்டியை தூக்கி ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிப்பாடிச்சிருந்தாங்க. அப்போ நான் ஒரே கிளிப்பிங் எடுத்துருந்தேன் சொல்லிட்டு அதனால கேட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோ காப்பி மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நான். அவர் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணார். பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து யமஹா ஷோரூமில் வந்து நிறைய பேர் போட்டிருக்கீங்க, அவங்க சரியில்லை, சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பண்ண மாட்டாங்க, பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், கான்ட்ரவர்சி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை நான் கண்டிப்பாக எடுத்து போட்டே ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் எல்லாரும் போகிற மாதிரி நானே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1300 something தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துச்சு, அவ்வளோவா எதுவும் மாற்றல. எனக்கு 800 கிலோமீட்டர் தான், 890 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டேன். ஸோ மார்னிங் போனேன், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நைட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போய் மிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 வந்துருச்சு போயிட்டு வரதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் அது கூட இல்லை.
950 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிப்பாட்டியிருக்கேன். பட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்க்ளட்ச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, செயின் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாகிடுச்சு, கீர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளது, ஸ்க்ளட்ச் லூஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கீர் கொஞ்சம் ஸ்டக் ஆகும்பா அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடுமா பெட்ரோல்லாம் தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கிரிஞ்சான்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ நானும் செக் அந்த நம்பிட்டு நானும் செக் பண்ணலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரெண்டு பாயிண்டில் விட்டேன். ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நம்ம எப்படி வண்டி கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி தந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் பக்காவாக முடிஞ்சிச்சு. அடுத்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழிச்சு விட சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4000 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஓடிச்சுன்னா பிஃபோர் 3 மந்த்ஸ்க்குள்ளே 4000 கிலோமீட்டர் முடிச்சால் எடுத்துகிட்டு வந்து விட்டுலாம். சப்போஸ் 4000 கிலோமீட்டர் முடியலாம், 3 மாதம் கழிச்சு விடலாம். புரிஞ்சிச்சுல, இதே தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். சரி, இது நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்டா. சி மக்களே, சீஸ். ஓ, முக்கியமாக இது ஒன்று சொல்லி ஆகணும், பெட்ரோல் செக் பண்ண போகிறோம். ஏன்னா சர்வீஸ் இட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா பெட்ரோல் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ செக் பண்ணிடலாமா? சாத்திரமில்லா பார்க்கலாம். சீஸ், பாய்.